பாலாஜிங்க வந்து சொல்லிட்டு போனார், மறந்துட்டேன் ஊடகத்தை அப்படின்னு. உண்மையிலே ஒரு முன்னோட்டம் அல்லது பாடல் வெளியீடுனா ரெண்டு பேர் தான் கதாநாயகர்கள். அந்த ரெண்டு பேரால் தான் அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதுக்கு மிக முக்கியமானவர் இசையமைப்பாளர். அவர் ஒரு கதாநாயகன்னா நான் உயர்வாக சொல்லலை, இன்னொரு கதாநாயகன் அல்லது கதாநாயகர்கள் அப்படிங்கிறவங்க ஊடகவியலாளர்கள். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் படத்தை கேட்க வைக்கிறதும் பார்க்க வைக்கிறதும் யோசிக்க வைக்கிறதும் இந்த வேலைகளை செய்கிறது இவங்க ரெண்டு பேர் தான். அதனால் எங்களுடைய திரை குடும்பத்தை சார்ந்த எங்கள் ஊடக சொந்தங்கள் உள்ளிட்ட திரை குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிற துறையில் இருக்கிற உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அதாவது பொதுவாக பாடல் வெளியீட்டுக்கு போனால் ஒரு சொல்ல முடியாத இருக்கும், என்ன பொய் சொல்லலாங்கிறது வரைக்கும் யோசிச்சு யோசிச்சு உட்காந்து அது ஒரு கட்டத்தில் வேற மாதிரி ஆயிரும். பேசுகிறவங்க கேட்குறவங்களுக்கும் தெரியும் ஏதோ பேசுகிறாங்க என்ன எப்போ முடிய போகுதுன்னு. ஆனால் இந்த நிகழ்வில் ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு மனநிலை, பேசின அத்தனை பேரும் உண்மையாக ஆத்மார்த்தமாக பேசினாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன், நான் அப்படி தான் உள்வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நிகழ்வோடு உட்காந்துருந்தேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்கே சித்ரா லட்சுமணன் சார் சொன்னது போல, சேலம் ஆர்ஆர் சகோதரர் தமிழ்செல்வன் அவர்கள் சொன்னது போல, தேவானனுடைய அருகாமைங்கிறதும் அல்லது தேவானனுடைய அவரோட வேலை செய்யறதுங்கிறதும் அது வந்து ஒரு அற்புதமான அனுபவம். இது எதை நான் கேட்டலாம் சொல்லலை, அஞ்சு படம் அண்ணனோட நான் வேலை செஞ்சுருக்கேன். அது சிந்துபாத் முதல் படம் உனக்காக பிறந்தேன், பிரசாந்தோட ரெண்டாவது படம் அந்த படம் நான் கூட இருக்கு, உனக்காக பிறந்தேன் பாலானந்த் இயக்குனர் திருப்பூர் மணியன் படம், அப்புறம் சிந்துபாத், அப்புறம் சிவசக்தி பாண்டியன் சாருடைய காதலே நிம்மதி, கண்ணெதிரை தோன்றினால், இதெல்லாம் கோ டைரக்டர், அப்புறம் நான் இயக்குனரான கனவே கிடையாது. அந்த ஒவ்வொரு பாடல் கம்போசிங் தேவானனோட, அது உட்லண்ட் சார் இருக்கலாம் அல்லது ரஜினி சார் தொடங்கின அந்த ஸ்டுடியோ, அது ஒரு 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 அருணாச்சலம், அங்கே திருப்பூர் மணியன் ஆஃபீஸு அல்லது எந்த இடத்துக்கு எப்போ அவர் கம்போசிங் வரும்னு காத்துட்டு இருப்போம். ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யம். நாங்கள்லாம் ஒரு கோ டைரக்டரு டைரக்டர் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் சொல்லுவோம் அவர் பாடிக்கிட்டே இருப்பார், அவ்வளோ சுகமாக இருக்கும். அது அவர் அவர் ஹார்மோனியம் பெட்டியை வச்சு பாடும்போது டியூன் சொல்லும்போது அவர் முகத்தை பார்க்கறதே அப்படி ஒரு காதலான ஒரு மனநிலையை கொடுக்கும், அவ்வளோ அழகாக. அதுக்கு உதாரணம் வந்து இன்னும் மறக்காது, இன்னும் மறக்கவே மறக்காது, சலோமியா பாட்டு டியூன் போடும்போது அண்ணன் அதை பாடுனப்ப அந்த மெட்டா, அதெல்லாம் அவ்வளோ ஒரு அழகு. ஒரு புலம்பலோடய நான் சொல்கிறேன், காரணம் என்னென்னா அது அப்படி, அதோட காதலை நிம்மதியில் இந்த விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி, அது உட்லண்ட்ஸில் கம்போசிங் நடந்தது, அதில் நாங்கள் உட்காந்து அனுபவித்தோம் பாருங்கள். பல்லவி போட்டாருன்னு வச்சிங்களேன், எல்லாருக்கும் பிடிச்சிச்சின்னா வாங்க ஆனந்தமாக ஒரு காஃபி சாப்பிடலாம் அப்படிப்பார். அப்புறம் சரணம் முடிஞ்சதுன்னு வச்சிங்களேன், நான் கூட இருப்பேன் அவ்வளோதான், ஆனந்தமாக வாங்க ஒரு தம்ம போடலான்னு ஒரு ஒரு குரூப் போவோம். போயிட்டு வந்து டம்மி வேடு போடுவார் அவர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ண வரைக்கும் பல்லவி எல்லாம் அவர் வார்த்தைகள் தான், பல பாடல்கள் சரணமே அவர் டம்மி வேடு போடுவார். விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடியெல்லாம் 90-95% அவர் எழுதினது, ஆண்டாள் பாட்டு அப்படி தான். அதில் இந்த விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடியில் இந்த டாவு 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 டா டாவு லாட்டி டையிடாங்கிறத பாடி பாடி அந்த அறைக்குள்ளேயே நாங்கள் விழுந்து விழுந்து சிரித்தோம். அவர் பாடும்போது ஒரு குழுவாக உட்காந்துருப்போம். இப்போல்லாம் கம்போசிங் வந்து டியூன் ஃபோனில் வருது, இந்த டியூன் நல்லா இருக்கா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வந்து விடும், நல்லா இருக்குது நல்லா இல்லை சரி பரவாயில்ல இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டர் இப்படியெல்லாம், அங்கெல்லாம் அப்படி இல்லை அப்படியே கொஞ்சம் இப்படி மாற்றலாமாண்ணே அப்படின்னு அசோசியேட்டாக அசிஸ்டண்ட்டாக உட்காந்துருக்கிறோம் சொல்லுவான், ஆ அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு உடனே அந்த இடத்துலேருந்து சரணத்தை வளைப்பார். நாலாவது லைனு மூணாவது லைன்லாம் அப்படி வளர்த்தாரு, இவன் அசிஸ்டண்ட்டு இவன் தான் இவன் சொல்கிறது அப்படின்லாம் பார்க்க மாட்டார். அப்படி ஒரு அனுபவம்.